பண மதிப்பிழப்பு நடவடிக்கை குறித்து பல்துறையினர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது காணலாம். வந்து ஆண்டுகளை வந்து எந்த வித மாற்றங்களும் ஏற்படலை. அது வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்குது. அதேமாதிரி அந்த பணம் மாற்றங்கும் போது பார்த்தீங்க, மக்கள் மத்தியில் வந்து எல்லாமே வந்து 500, 1000 நோட்டுகளை வச்சுக்கொண்டு எல்லாம் மக்கள் வந்து பேங்க்லேயும் எல்லா இடத்துலையும் வந்து கியூவில் நின்றுட்டு ரொம்ப தடுமாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு மக்களை வந்து ஒரு ரேஷன் கடையில் நிற்கிற மாதிரியே வந்து பொதுமக்களையும் நிப்பாட்டிக்கிட்டு அந்த மாதிரி கேவலமான நிலை வந்து உருவாக்கப்பட்டது. பொதுமக்கள் மத்தியில் பணப்பழக்கமே இல்லை. என்ன காரணம் ரீசன் கேட்டால், பேங்கில் பணத்தை போட்டாலும் அதை எடுக்கனாலும் ஆதார் கார்டு அந்த கார்டு இந்த கார்டுன்னு கேட்காங்க. இதனால் பணத்தை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பயம், இது போக மக்கள் மத்தியில் ஒரு பணத்தை கண்டாலே ஒரு பீதி அடைகிறாங்க. இதனால் வந்து எங்களுக்கு வியாபாரிகளுக்கு சுத்தமாக வியாபாரமே இல்லை. எங்கள் வியாபாரம் இல்லை, நகைக்கடை வியாபாரம் இல்லை, துணிக்கடை, ஜவுளிக்கடை, பலசர கடை, மித்த கடையில் வியாபாரமும் சுத்தமாக குறைஞ்சி போச்சு. இந்த டிமாரிசேஷன் வந்து எல்லாருக்கும் பாதிப்பு தான், எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த டிமாரிசேஷனால் நம்மளுடைய நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி இன்றைக்கி சிறப்பாக இருக்குது. இப்போ 500 நோட்டு 1000 நோட்டு இருக்கிறப்ப கூட ஒரு நாளைக்கு 10 பைக் 5 பைக் வந்துருந்துச்சு. ஆனால் இந்த 2000 நோட்டு விட்டதுலேருந்து பணப்புழக்கமும் இல்லை, சில்லறை தட்டுப்பாடு, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ பல 2 பைக் தான் வருது பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ புதுசாக வேறு 200 நோட்டு லான்ச் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த சைடு எங்கள் 200 நோட்டு கிடைக்கிறோம்னு கண்ணிலையும் கூட என்ன கலரில் இருக்குன்னு கூட தெரியாது. என்ன சொல்லணுன்னா, இந்த கடந்த ஒரு வருஷத்தில் இருக்கிற பணப்புழக்கம் வந்து பொதுமக்களுக்கு கம்மியாயிடுச்சுன்னு சொல்லணும். கள்ள நோட்டு வராது அப்படின்றது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கள்ள நோட்டும் வந்து 500, 1000 மதிப்பு கரன்சி வந்து ஒழிக்கப்பட்டு 2000 கரன்சி போட்டிருக்கிறதுனால அதுலேயும் அந்தளவுக்கு மக்கள்கிட்ட வந்து ஒரு நம்பிக்கை இல்லை. அப்புறம் தீவிரவாதத்துக்கான பணம் வந்து தடுக்கப்படும், அப்புறம் கரப்ஷன் குறைஞ்சிரும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பொதுவாக வந்து நாட்டில் வந்து கரப்ஷன் வந்து கூடுதலாக தான் ஆயிருக்க ஒழிய கரப்ஷன் வந்து எந்த துறையிலையும் வந்து குறைஞ்ச மாதிரி தெரியல. இது போன்ற காரணங்களால் வந்து கடந்த வருடம் அது அறிவிக்கப்பட்டப்போ சொல்லப்பட்ட காரணங்கள் வந்து அந்தளவுக்கு பயன் தந்திருக்கா அப்படிங்கிறது வந்து சந்தேகத்துக்குரியதாக தான் இருக்குது.